ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நம்ம இப்ப கதை கேட்க ரெடி ஆகலாம். 49th எபிசோடுக்கு வந்துட்டோம். நாளைக்கு 50th எபிசோட். நான் சூப்பர் ஹாப்பியா இருக்கேன். நாங்க எல்லாரும் உங்களை எல்லாரையும் லைவ்ல பாக்க போறேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போறேன். உங்களுக்கு நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு நைட் 9 மணிக்கு ஐ எம் கோயிங் டு கம் லைவ் அண்ட் ஐ எம் கோயிங் டு இன்டராக்ட் வித் ஆல் ஆஃப் யூ. அதுல வந்து நான் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சூப்பர். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு யாரெல்லாம் நேத்து கேள்விக்கு பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் எல்லாத்தையும் ஒரு தடவை பாத்துடலாம். பாத்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம், சரியா? அதாவது நேத்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, யாராவது தப்பு பண்றத நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுதான் அவங்களுக்கு நான் கேட்டிருந்த கேள்வி. சில கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களா வந்திருக்குது. நீங்க அதை பாருங்க, பாத்துட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நான் யாராவது தப்பு பண்றத பார்த்தாலும் இதை பார்த்தாலும் இனிமே பண்ணக்கூடாது. அவளுக்கு வேணுன்ற ஹெல்ப்பையும் பண்ணுவேன். ஏன் தப்பு பண்ணக்கூடாது இல்லை என்ன வேணுமோ அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் லாஸ்ட்டில் திருப்பி வாங்கிப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க பென்சில் இல்லைன்னா வேற ஒருத்தோட பென்சில் எடுத்தால் நான் என் பென்சில் கொடுத்துட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு போச்சு என்கிட்ட திருப்பி கூட அப்படி சொல்லிடுவேன். யாராவது அந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்கன்னு கேட்டு அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்ப்பேன். அவங்க திருதுனாங்கன்னா அவங்க நான் பார்த்து எதுக்கு போய் திருதுறேன்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தேவையெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தந்துட்டு அவங்களுக்கு வீடு சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வந்து கண்டினியூ பண்ண போறேன். ஓகே, நான் இன்னைக்கும் நான் கதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க எனக்கு பதில் அனுப்பணும். நாளைக்கு எபிசோட்ல என்னால போட முடியாது, நம்ம அடுத்த நாளுக்கு நான் எபிசோட்ல நம்ம போட்டுடலாம், சரியா? ஏன்னா நாளைக்கு வந்து நான் லைவா வர்றதுனால நாளைக்கு எபிசோட்ல போக முடியாது, அடுத்த நாள் எபிசோட்ல போட்டுலாம். ஆல்சோ நீங்க இப்ப பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எங்கேயாவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா கோ டு மை யூடியூப் பேஜ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன் தேர். அப்பதான் நான் வந்து லைவ் போறேன் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாளைக்கு ஒரு 8:45 லைவ் வந்துருவேன். நான் ஆக்சுவல் ப்ரோக்ராம நான் 9:00 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் கொஞ்ச நேரம் லைவ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வந்தா மட்டும்தான் மக்கள் எல்லாம் வருவாங்க யூடியூப்ல. அதனால ஒரு 8:45 ஐ கோ லைவ், ஐ கீப் பிளேயிங் மியூசிக். 9:00 கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான். And I will be looking forward to see you all. Okay? Super. ரெண்டாவது, நீங்க இந்த வீடியோ இப்ப பாத்துட்டு இருக்கும் போதே ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்க ஃபேமிலி குரூப்லயாவது ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. ஏன்னா ஐ வாண்ட் டு ரீச் அவுட் டு மோர் பீப்புள். மோர் சில்ட்ரன் ஷுட் ஸ்லீப் டு ஸ்டோரிஸ் இல்ல. அதனால நீங்க இப்ப ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூஸா பாருங்க. மூணாவது என்னோட அனௌன்ஸ்மெண்ட், நாளைக்கு என்னோட ரியல் லைஃப் இன்கிரெடிபிள்ஸ் பேட்ச் 2 ஆரம்பிக்குது. பேட்ச் 1 அமேசிங்லி டேலண்டட் சூப்பரான பசங்க, அதுல இருக்க எல்லாருமே பெரிய பெரிய லீடர்ஸா வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்களோட சேர்ந்து நான் இன்னும் நிறைய ஒர்க் பண்றதுக்கு அவலா இருக்கேன். அதே மாதிரி இந்த பேட்ச் 2nd batch நாளைக்கு ஆரம்பிக்குது. நீங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது லிங்க், அங்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஐ வில் சி யூ ஆல் டுமாரோ அட் 6:15 PM. ஓகே, அது 6:15 PM. அதுக்கப்புறம் 9:00 நான் லைவ் வர போறேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு 5:00 PM பாம்பர்ஸோட யூடியூப் சேனல்ல லைவ் வர போறேன். அதுல வந்து நான் இன்னொரு பப்பெட்ரி செஷன் ஒன்று பண்ண போறேன். பப்பெட்ரி பண்ணி அதுக்கு ஸ்டோரியும் சொல்ல போறேன். அது பாம்பர்ஸ் அது சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சம் 18 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேர் அன்னைக்கு லைவா வந்து பார்க்க போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு 5:00. நாளைக்கு சூப்பர் டைட்டா இருக்குது. காலையில அகமதாபாத்ல ஒரு ஸ்கூலுக்கு நான் ஒர்க் ஷாப் பண்றேன். ஈவினிங்ல இந்த பாம்பர்ஸோடது இருக்குது. அது இல்லாம 6:15 என்னோட ரியல் லைஃப் இன்கிரெடிபிள்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அது மட்டும் இல்லாம 9:00 என்னோட லைவ் வேற இருக்குது. சூப்பரா இருக்க போகுது, ஜாலியா இருக்க போறேன். நாளைக்கு என்னோட 50th எபிசோட் இவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சே பாக்கல. இது நடக்குது. ஓகே, சூப்பர். நான் இன்னைக்கு நிறைய பேசிட்டே நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு பேரண்டிங் டிப் இல்ல, ஆக்சுவலா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளவே ஒரு பேரண்டிங் டிப் இருக்குது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு ஸ்டோரிய நான் கிரியேட் பண்ணல, நான் எங்கிருந்தும் படிக்கவும் இல்லை. நம்ம ஸ்டோரிய ரெகுலரா லிசன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 9 வயசு பாப்பா அனன்யா சுஹான்னு, அவ வந்து ஒரு ஸ்டோரி எழுதி எனக்கு அனுப்பி விட்டா. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நான் வந்து அதை ஸ்லைட்டா ரீமாடல் பண்ணி உங்களுக்கு கதையா சொல்ல போறேன்.
இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அனன்யா சுஹா எழுதுனது இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் உள்ள வந்து நான் உங்களுக்கு ஸ்டோரியில சொல்றேன். ஓகே, சூப்பர். ஸ்டோரிக்குள்ள போகலாம். லைட் ஆஃப் பண்ண போறேன், க்ளூமி லைட் போட போறேன். அதனால இதுக்கப்புறம் நீங்க போனை பார்க்க வேண்டியது இல்ல, பக்கத்துல வச்சுட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கணுங்கிறது தான் ஐடியா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியை நான் ரெண்டு தடவை சொல்ல போறேன். ஒரு தடவை நீங்க முடிச்சு உட்காந்து அந்த இருட்டில் எதையோ தேடி தேடி நீங்க பார்த்தாலும், ரெண்டாவது தடவை நான் கதையை சொல்லும் போது நீங்க கண்ணு மூடி கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிடணும். சரியா, சூப்பர். கதைக்குள்ள போகலாம், லைட் ஆஃப் பண்ணலாம். ஆப்ரா கடாப்ரா. ஓகே, கதைக்குள்ள போகலாம். கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நான் சுத்தமா தெரியல, ஏன்னு தெரியல. இதே லைட்டை தான் நான் டெய்லி போடுறேன். ஒரு நாள் மூஞ்சி லேசா தெரியும், ஒரு நாள் சுத்தமா தெரியாம இருக்கும், என்னென்னமோ நடக்கும். இன்னைக்கு அனன்யா சுஹாங்கிற 9 வயசு பாப்பா எழுதின கதையை நம்ம கேட்க போறோம். இந்த கதை ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அழகான, பியூட்டிஃபுல்லான கதை. சரியா, கேட்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அக்கா இருந்தாலாம், அப்புறம் ஒரு தங்கச்சி இருந்தாலாம். அந்த தங்கச்சி வந்து ரொம்ப 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 கடுப்புல இருந்தாலாம், எப்பவுமே ரொம்ப இரிட்டேட்டடா இருந்தாலாம். ஏன்னா இந்த அக்கா வந்து இந்த தங்கச்சியை ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாலாம். ஏன்னா இந்த அக்கா வந்து எப்போ பார்த்தாலும் தங்கச்சிக்கிட்ட இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, அப்படி பண்ணிக்கொடு, இப்படி பண்ணிக்கொடு, எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கொடு, என்னோட பெட்டை கிளீன் பண்ணிவிடு, நான் படுக்க போகணும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாளாம். இந்த தங்கச்சியும் எல்லாத்தையும் பண்ணுவாளாம். பண்ணாலும் இவளுக்கு வந்து இப்படி மனசுக்குள்ள கோபமாக இருக்குமா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்னாச்சா, இந்த மாதிரி அக்கா வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருந்தாலாம், இவளும் அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது என்னமோன்னு சொல்லி நிறைய படிச்சுக்கிட்டே இருந்ததுனால, அந்த டைமில் அக்கா வந்து இந்த மாதிரி எனக்கு பெட்டு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். கேட்ட உடனே இவளுக்கு பயங்கர கோபம் வந்துச்சான். கையில் வச்சிருந்த புக்கை தூக்கி எங்கேயோ தூரமாக வீசிட்டு வேகமாக போய் பெட்டை ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெட்டை ரெடி பண்ணலாம். அப்படி பெட்டை ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இவளுக்கு தோணுச்சான், ஐயோ நம்ம பண்ணக்கூடாது ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், நம்ம பண்ணக்கூடாது ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சான். அப்போது என்னென்னா, நம்ம இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, நம்ம இவ்வளோ நாள் கோவப்படாமல் சாந்தமாக இருந்தோமே, ஏன் இப்போ மட்டும் கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரிஞ்சா, நமக்கு எப்போவுமே நம்ம அக்கா மேலே கோவம் இருந்திருக்கு, ஏன்னா அவள் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கா, அதனால தான் நமக்கு இப்போ கோவம் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். ஸோ எப்போ என்ன பண்ணுறது இந்த கோவத்தை பற்றி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாலாம். ஆனால் அன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே அக்காவை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, அவள் என்னை பாடாப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்த இந்த குட்டி தங்கச்சி என்ன பண்ணாலாம், ஒரு நாள் யூடியூப்பில் யாரோ கதை சொல்கிறத கேட்டாலா. இங்கே தான் ட்விஸ்ட்டு வருது பார்த்தீங்களா. அனன்யா சுஹா வந்து ஆக்சுவலாக என்னோடய எல்லா வீடியோஸையும் கமெண்ட் பண்ணியிருப்பாள், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கமெண்ட்ஸ்லேயே நிறைய என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. இப்போ தான் நான் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய நம்பர் கிடச்சதுனால எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதை பேசினான். அவளோட கதையில் இந்த ட்விஸ்ட் வருது. இந்த குட்டி தங்கச்சி வந்து ஒரு நாள் யாரோ யூடியூப்பில் கதை சொல்கிறத கேட்டாலாம். அந்த கதை சொல்கிற அங்கிள் என்ன பண்ணாராம், கோபம் வந்தால் அதை எப்படி அடக்கிறது அப்படின்னு அவர் ஏதோ ஒரு கதையில் சொன்னாராம். சொன்னதை கேட்ட இவ அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலாம். அவள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் முன்னாடியை விட சாந்தமாக ஆயிட்டாலாம். இந்த அக்கா இதை பார்த்துட்டு, என்ன இவ இப்போ கடுப்புலேயே இருக்க மாட்டாரா, சாந்தமாக இருக்கிறா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா கேட்டாலாம், என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது கேட்டப்போ இவ சொன்னாலாம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்குறேன், டெய்லி ஒரு அங்கிளோட ஸ்டோரி கேட்குறேன், அவர் வந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு நமக்கு, கோவம் வந்தால் என்ன பண்ணுறது, மற்றவங்க தப்பு செஞ்சால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு, அதனால அதை கேட்குறதுனால எனக்கு வந்து இப்போ சாந்தமாக இருக்குது, ரொம்ப கோவம் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாலாம். அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அக்கா சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காம சில விஷயங்களில் நோ சொல்லவும் ஆரம்பித்தாலாம் அந்த குட்டி பொண்ணு. நான் வந்து இதெல்லாம் செய்ய முடியாதுக்கா, எனக்கு டைம் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறதோ சரி, இல்லை இது நீ செய்ய வேண்டிய வேலைக்கா, நான் செய்யக்கூடாதுக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த கோவப்படாமல் சொல்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சண்டை இல்லாமல் நிறைய விஷயங்களை சால்வ் பண்ண கற்றுக்கிட்டாலாம் இந்த குட்டி பாப்பா. அந்த மாதிரி அவளுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண இந்த அங்கிளை பற்றி அக்கா கிட்ட சொன்ன உடனே அக்காவும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து அவளும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அவளை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாலாம். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இன்னொரு விஷயம் என்ன பண்ணாலாம், அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, அந்த மாதிரி தனியாக உட்காந்துருப்பாளாம், எல்லாம் பண்ணுவாளாம். அதனால இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போய் இவ போய் இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கூல்லலாம் சொன்னாலாம். சொன்னதுனால அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களாம். அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சதுனால அதுக்கப்புறம் அவள் ஹாப்பியாக இருந்தாளாம். இதுதான் இந்த குட்டி பாப்பா எழுதின கதை. இது வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்ததுங்கிறதுனாலையும், எனக்கு என்னமோ இது உண்மையாகவே இந்த பாப்பா பேசுகிற மாதிரி எனக்கு இருந்ததுனாலையும் நான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் உண்மையிலே இந்த பாப்பாவுக்கு அக்காலாம் இல்லை, ஆனால் கோவப்பட்டுருவேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் என்கிட்ட சில டைம் கேட்டிருக்கா. அதனால தான் நான் நினச்சேன், சரி இந்த கதையை நம்ம இங்கே சொல்லுவோம், 49th episode வேற சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் உங்களுக்கு இங்கே சொன்னேன். ஓகே, இன்றைக்கான கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் உங்களை யாராவது கோவப்படுத்தினா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இதுதான் இன்றைக்கான கேள்வி. சரியா,
யாராவது திடீர்னு உங்களை ரொம்ப கோவப்படுத்தினாலோ இல்லை ரொம்ப நாளாக 9999 கோவப்படுத்திட்டே இருந்தாலோ உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், இதுதான் உங்களோட கேள்வி. உங்களோட பதிலை நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 9943474347 நம்பருக்கு அனுப்புங்க. நான் அதை நாளைக்கு முடியாது, அதுக்கு அடுத்த நாளோட எபிசோடில் நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டாக போடுவேன். ஓகே, சூப்பர், தூங்கலாமா? ஓகே, படுத்துக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. நான் இந்த கதையை இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அக்காவும் ஒரு குட்டி தங்கச்சியும் இருந்தாங்களாம். இந்த குட்டி தங்கச்சி வந்து எப்போவுமே ஒரு மாதிரி கடுப்பாக கோபமாக இருந்தாலாம், ஏன்னா இந்த அக்கா வந்து இந்த குட்டி தங்கச்சியை ஒழுங்காக மதிக்கிறதே இல்லையா. அந்த அக்கா குட்டி தங்கச்சிக்கிட்ட நிறைய வேலை சொல்லுவாளாம், நிறைய டார்ச்சர் பண்ணுவாளாம், என் வேலையெல்லாம் நீயே செய் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாலாம். அதனால் இந்த குட்டி தங்கச்சி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாலும், கோவப்படாமல் இருந்தாலும், ஆனால் மனசுக்குள்ளே அவளுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சான். ஒரு நாள் நடந்த இன்சிடெண்ட்டில் அக்கா சொல்ல இந்த தங்கச்சி ரொம்ப கோவப்பட்டுட்டு, இந்த மாதிரி நம்ம எப்போவுமே பண்ண மாட்டோமே, இன்றைக்கி நம்ம ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தப்ப நமக்கு எப்போவுமே இவன் மேலே கோவமாக இருந்திருக்குது, அதனால தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டாலாம். இதை நினச்சி இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவள் யூடியூப்பில் ஒரு அங்கிள் கதை சொல்கிறத கேட்டாலாம். அந்த கதையை கேட்டோடனே அவன் என்ன பண்ணலாம், எப்படி கோவத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டாலாம். அது மட்டும் இல்லாமல் என் மேலே திணிக்கிற எல்லா வேலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், சண்டை போடாமல் சிரிச்சுக்கிட்டே அக்கா கிட்ட நோ அக்கா சொல்கிறதுக்கு நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி இருந்ததுனால இவள்கிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். இந்த அக்கா என்னையோ கோவப்பட மாட்டா நம்மக்கிட்ட, ஆனால் நம்மக்கிட்ட சில விஷயங்கள்லாம் நோ சொல்கிறா, சில விஷயங்கள் செய்கிறது அழகாக செஞ்சு முடிக்கிறா, எல்லாம் பண்ணுறா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ இவள் இந்த ஸ்டோரியை பற்றி சொன்னாலாம். அதுக்கப்புறம் அந்த அக்காவும் அந்த ஸ்டோரியை பற்றி கேட்டாலாம். அது இல்லாமல் இந்த குட்டி பாப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருந்துச்சான். அதோடு சேர்ந்து இங்கே சொல்கிற கதையெல்லாம் போய் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுனால அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்களாம். அதனால் அந்த குட்டி பாப்பா அதுலேருந்து ஹாப்பியாக இருந்தாலாம். இந்த குட்டி பாப்பா அழகாக எழுதியிருக்கால, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே, அப்படியே படுத்து தூங்கலாமா, கண்ணை முடிக்கோங்க, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர்.